சந்திரிகாவின் வாழ்க்கையிலுடைய தகப்பனார் இள வயதிலேயே மரித்து போய்விட்டார். பண நெருக்கடியின் மத்தியில் தாயாரின் வருமானம் போதாத நிலையில் அவள் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தாள். பள்ளியில் அவ்வப்பொழுது கட்ட வேண்டிய பணத்திற்காக மிகவும் கஷ்டப்பட்டாள். 12ஆம் வகுப்பு தேர்வில் அவளால் வெற்றி பெற இயலவில்லை. கல்லூரியிலும் நுழைய முடியவில்லை. மீண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத மனதும் இல்லை. வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து எனக்கு கஷ்டம்தான், மற்றவர்களைப் போல நான் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இனி தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதுதான், நான் உயிரோடு இருந்தால் என் தாய்க்குத்தான் நான் பாரமாகி விடுவேன் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில், அடுத்த தெருவில் வீட்டில் வைத்து தையல் தொழில் செய்து வந்த வசந்தி அக்காள் ஒரு நாள் சந்திரிகா வீட்டிற்கு வந்து, நீ வீட்டில் சும்மாதானே இருக்கிறாய், பகலில் எனக்கு வந்து உதவி செய் என்று அழைத்துச் சென்றாள். தையல் தொடர்பான சிறு சிறு வேலைகளை அவள் செய்ய செய்ய அந்த தொழிலில் அவளுக்கு நாட்டம் வந்தது. சில மாதங்கள் உருண்டோடின. வசந்தி அக்கா வாங்கிய 2வது தையல் இயந்திரத்தில் உட்கார்ந்து தைக்க அவள் கற்றுக்கொண்டாள். படிப்படியாக வளர்ச்சியடைந்த வசந்தி அக்காளின் தொழில் மெயின் பஜாரில் வைக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி கண்டது. தற்கொலை செய்ய வேண்டும் என்று இருந்த சந்திரியா என்று பொறுப்போடு கடையை நடத்தும் ஒரு பெண்ணாக மாறிவிட்டாள். இன்று பலர் வாழ்க்கையின் எதிர்மறையான சூழ்நிலைக்குள் தள்ளப்படும் பொழுது துன்பப்படுவதை விட நமக்கு வேறு வழியில்லை என்று நினைக்கிறோம். அல்லது நான் வாழ்க்கையின் இறுதி வரை இப்படியே கஷ்டங்களைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். நான் இதுவரை பார்த்து வந்த வேலையை இழந்துவிட்டேன் என்பதால் நான் வேறு வேலை செய்து பிழைக்க முடியாது என்பது சரியான எண்ணம் அல்ல. தோல்வியே தொடர்ந்து வந்தாலும் சோர்ந்து போகாமல் கடவுளின் மேல் நம்பிக்கை கொண்டு முன் செல்லும் பொழுதுதான் நமக்கு புதிய வழிகள் கிடைக்கும். வேறு வழியில்லை என்று சிந்திப்பது நம் அனைவரையும் சூழ்நிலை கைதிகளாக மாற்றிவிடும் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். எதிர்மறை சூழ்நிலையை சந்திக்கும் ஒவ்வொருவருமே மகிழ்ச்சி இல்லாமல் தான் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்ற மனநிலையை தவிர்த்து கடவுள் காட்டும் புதிய வழியில் நடக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். உன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்பிக்கையோடு அவர் காட்டும் புதிய வழியிலே நடப்போமா?